பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கூட நம் நாலாவது கேள்விக்கான பதில பாக்குறோம். இரக்கம் உள்ளவர். அப்போ பழைய உடன்படிக்கையில இருக்கிற இரக்கத்திற்கோ புதிய உடன்படிக்கையில இருக்கிற இரக்கத்திற்கோ என்ன வித்தியாசம்னு பாக்குறோம். இல்லை நோடுவாக கன்னிக்கரா உள்ள தேவர். ஆக ஹழைய உடன்படிக்கைனல்லி ஆத்தன கன்னிக்கர ஹேகித்து, ஹொச உடன்படிக்கைனல்லி ஆத்தன கன்னிக்கர ஹேகித்து அந்த நாம் நோடுத்தீவி. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு மாற்றமே இல்லை. ஆனா பழைய உடன்படிக்கை முழுவதும் நம்ம படிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் ஜனங்கோ கொஞ்ச நாள் நல்லா இருக்குவாங்க, ஆண்டவருக்குள்ள இருக்குவாங்க, திடீர்னு ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்துல போந்துனும், அவங்கள யார்கிட்டனா அடிமைகளா ஒப்பு கொடுத்துருவாரு. திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டரை நோக்கி கெஞ்சும் போது அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இரக்கத்தை காண்பிப்பாரு. அது மாத்திரம்ல, ஆகாப் தப்பு செஞ்சப்போ ஆகாப்புக்கு சொல்றாரு, அவனுக்கு கொடுக்கிற தண்டனையில அந்த அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் விட்டு எலியா கிட்ட சொல்றாரு, ஆகாப் என் முன்னாடி தன்னை எவ்வளோ தாழ்த்தினான் பத்தியா, அதனால நான் என்ன பண்ணுவேன், அந்த தண்டனைய ஆகாப்பின் காலத்துல வர வைக்காம அவனுடைய குமாரனுடைய அவட பிள்ளைகளுடைய காலத்துல இருக்கும். அதே மாதிரி அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, வசனங்கள் எல்லாம் படிக்கும் போது ஆகாப் செஞ்ச அந்த பாவத்தினால தண்டனை அவங்க பிள்ளைங்க அனுபவிக்குவாங்க. அப்படி இந்த இரக்கத்துல வந்துட்டு இப்படி விட்டு கொடுக்குவாரு, திரும்ப பிடிக்குவாரு, விட்டு கொடுக்குவாரு, பிடிக்குவாரு. ஏதோ இது ஒரு ஆட்டினுடைய ரத்தத்துல வந்த உடன்படிக்கை, ஆனா நியாய பிரமாணத்தின் உடன்படிக்கை. ஆனா ஜீவனுக்குள்ள வந்த உடன்படிக்கை அப்படி கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கால சொல்லுது, லூக்கா 1:50 சொல்லுது, அவருடைய இரக்கங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு இருக்குதான், ஒரு தலைமுறைக்கு இல்ல. அப்போ நான் ஒரு தலைமுறை என் தேவன் மீது பயந்து நடந்தனா நம்மளுடைய 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிறவரா இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னாக்கா 4 தலைமுறைக்கு, இப்ப எப்தா ஏகூத் எல்லாம் வந்துட்டு ஜனங்களை ரட்சிக்கும் போது ஏகூத் அவருடைய பிள்ளைகள் வந்துட்டு 4 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை பாராட்டுவோம். அப்ப 4 தலைமுறை பழைய உடன்படிக்கை ரத்தத்துலன்னா, புதிய உடன்படிக்கையில ஜீவனுக்குள்ள இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல கிடைக்கிற இரக்கம் எதுன்னு சொன்னா 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் கிடைக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய ஜீவனுக்குள்ள இருக்கிற இரக்கம் 1000 தலைமுறைக்கு, வேதம் சொல்லுகிற மாதிரி ஒரு தலைமுறை என்ன சேவிக்கும், அது ஒரு சந்ததி என்ன சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் அது தேவனுடைய சந்ததின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், ஆனா அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். ஏன்னாக்கா புதிய உடன்படிக்கையை நம்ம பார்க்கும் போது மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, உலகத்தின் முடிவு பரியந்தோ. அவர் என்ன சொன்னாரு, நீங்க உலகத்துக்கு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க, உலகத்தின் முடிவு பரியந்தோ நான் உங்களோடு இருப்பேன். அப்போ இந்த நாட்கள்ல நம்ம ஏதோ ஒரு சின்ன காரியத்துல தவறி போனா கூட இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவன்ல வந்துட்டு நம்மள அவர் விட்டு கொடுக்கறது இல்ல. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை பாராட்டி உலகத்தின் முடிவு பரியந்தோ அவர் நம்ம அவரோடு கூட இருக்கும்போது, அவரோடு கூட உறவு கொள்ளும் போது அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை பாராட்டுகிறவரா இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தோ நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நாளின் பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரம் இல்ல, நேற்றைய தினத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், எத்தனை நபர் பவுல் கூட கப்பல் யாத்திரை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நாம நினைக்கிறோம், இவ்வளோ நம்ம பிரயாசம் எடுத்து உங்களுக்கு எல்லா காரியங்களும் இது பண்ணும் போது காண்பிக்கும் போது அதை நீங்க ஒரு 4 நிமிஷம் ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு செலவிடுறதுல ஒன்றும் நம்மளுக்கு கஷ்டம் வரப்போறது இல்லைன்னா, அதுல சில பேர் மட்டும் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த கேள்விக்கான பதில் அனுப்புனாங்க. நாங்க கேள்வி அனுப்பி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே அதுக்கு ஆன்சர் அனுப்புறது யாருன்னா, ஹேமா சிஸ்டர். மற்றவங்க எல்லாம் பின்னாடி அனுப்புனாங்க, உடனே அனுப்புனாங்க. அதுக்கு தான் சொன்னா, குரூப்ல அனுப்பாதீங்கன்னு சொன்னது போலவே எல்லாருமே குரூப்ல அனுப்பாம அதுக்கு ஒத்துழைச்சு நீங்க வந்துட்டு செப்பரேட்டா அனுப்புனீங்க. இப்ப எத்தனை பேர் அது கரெக்டா பதில் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி, சின்ன சின்ன காரியங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது வேதத்துல இப்படி எல்லாம் இருக்குதான்னு நம்ம கத்துக்கலாம். அப்போ நீங்க காட்டுற ஆர்வத்துல தான் நாங்க அடுத்த கேள்வி போடணுமா போடக்கூடாதான்னு எங்களுக்கே தெரியும். ஏன்னா நேத்து கேள்வி போட்டு இன்னைக்கு எல்லாரையும் பாத்தீங்களா இல்லையான்னு திரும்ப நாங்க
மெசேஜ் அனுப்ப வேண்டியதா இருக்குது. அவ்வளோ கட்டாயப்படுத்தி செய்யணும்ட்டு இல்லை, இனிமே கேள்வி போடுவோம், யார் ஒருத்தர் பதில் சொன்னாலும் சரி ரெண்டு பேர் பதில் சொன்னாலும் சரி அத்தோட அதை முடிச்சிடுவோம். ஏன்னா எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கனப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில தொடரும். இந்த நாளை கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. இரக்கத்தை குறிச்சு பார்த்தோம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ள தேவன், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, தலைமுறை தலைமுறைக்கு தொடரும். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக.